நம்மவர்கள் போகவில்லை இங்கே தங்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்ட காரணத்தினாலே அவர்கள் நிறைய போராட்டங்களை நடத்தினார்கள் பார்க்கின்ற பொழுது ராஜா அறிக்கை தான் முதல் முதல்ல செய்தார்கள் இந்த நாட்டில் இந்த ஒரு வகைப்படுத்தினார்கள் ஒன்று தேசிய பள்ளி மற்றொன்று தேசிய வகைப்பள்ளி வகைப்படுத்தினார்கள் ஆக தேசிய வகை பள்ளி என்று சொல்வது அது ஆரம்ப அங்கே பார்த்தீர்கள் என்றால் முதல்ல மலாய் பள்ளி தான் மலைப்பள்ளி தான் பள்ளி தேசிய வகை பள்ளி என்று சொல்வது ஆங்கில பள்ளியும் இருந்தது அதோடு சேர்த்து தமிழ் சீனம் இந்த மூன்று பள்ளிகளும் இருந்தது அதற்கு ராஜாக்கிற பொருள்லேயே அதற்கான சலுகைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன மற்றொன்று முக்கியமான காலகட்டம் என்ன ராஜா உடைய திட்டம் வந்த பிறகு தான் அவர் என்ன செய்தார் என்றால் கலைத்திட்டங்களை ஒன்றாக்கினார் கரிக்குலம் சிலபஸ் எல்லாம் ஒன்றாக்கினர் ஒரே மாதிரியான கலைத்திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் எந்த பள்ளியில் படித்தாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான கலைத்திட்டம் வர வேண்டும் கரிக்குளம் ஒரே மாதிரியான கரிக்குளம் இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த காலக்கட்டத்தில் நமக்கு வந்து பெரும்பாலான நூல்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்தும் ஸ்ரீலங்காவிலிருந்தும் வந்துச்சு ஆக நம்ம ஊர்கள் இருந்தும் ஸ்ரீலங்காவில் இருந்தும் நூல்களை வாங்கி படிக்கின்ற பொழுது அவர்களுடைய கொள்கைக்கேற்றவாறு அது அமைந்தது தான் நாட்டுக்கு அது ஒத்து வராது என்ற காரணத்தினாலே ஒரே கலைத்திட்டம் வர வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தார்கள் அதுபடி அவளும் படுத்தினார்கள் பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரா ராஜாக் அறிக்கை வந்த பிறகு இதனுடைய அமலாக்கம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக ராமன் தலைப் அப்பொழுது இருந்த கல்வி அமைச்சர் தலைமையில் ராமான் தலைப் பெற்றிருந்தார் ஒருத்தர் ஸோ அவர் அவர் தலைமையில் என்ன செய்தார்கள் இந்த அமலாக்கத்தினுடைய ஆய்வை செய்தார்கள் ஸோ ராமன் தலைப் அறிக்கையில் வரக்கிட்ட பொழுது தான் நிறைய மாற்றங்களும் வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் பயிற்சி போன்றதெல்லாம் பிறகு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஆ பார்த்திங்கன்னா இதில் இந்த ஜப்பானியர் ஆட்சிக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதாவது ஜப்பானிய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தைந்து வரைக்கும் வருது இல்லையா ஸோ அதுக்கு முன்பாகவே என்ன செய்தார்கள் இந்த நார்மல் ட்ரைனிங் என்ற ஒரு கிளாஸ் ஆரம்பித்தார்கள் நார்மல் ட்ரைனிங் என்று சொல்வது ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சாரி ஆ பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து கொண்டு விடுமுறை காலங்களில் பயிற்சிக்கு போவாங்க விடுமுறை காலங்களில் பயிற்சிக்கு போவாங்க அல்ல ஒரு சென்டர் இருக்கும் அது நார்மல் ட்ரைனிங் என்று சொல்வார்கள் பிறகு இந்த போர் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து காலக்கட்டத்தில் என்ன என்றால் இந்த நோமல் ட்ரைனிங் என்பது தடைப்பட்டு விட்டது போர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இல்லையா ஜப்பானிய ஆட்சியில் வந்து ரொம்ப தமிழ் பள்ளிகளும் அந்த அளவுக்கு செயல்படவில்லை பெரும்பாலும் அவங்க ஜப்பானியருடைய கொள்கையை பரப்புவதற்காகத்தான் அந்த பள்ளிக்கூடங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஜப்பானிய மொழியை படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் இதெல்லாம் இருந்தது அங்கே ஜப்பானியர்கள் போன பிறகு பிறகு இந்த ஆசிரியர்களெல்லாம் கூப்பிட்டு அழைத்தார்கள் அழைத்து உங்களுக்கு ட்ரைனிங் என்ன ஆச்சுன்னா இந்த நான்கு அங்கே நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது என்ன செய்யணும் என்று பார்த்தார்கள் பிறகு அவர்களுக்கு என்ன செய்தார்கள்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பரவாயில்ல ஓகே இப்போ அந்த மாதிரி வாங்கின சர்டிஃபிகேட் தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க குண்டு பாஸ் பாத்தியார்னு யாருன்னு சொல்லுவாங்க குண்டு பாஸ் எனக்கு குண்டு போட்ட காலத்தில் நடந்தது இல்லையா ஸோ குண்டு போட்டது காலத்தினாலே அப்போ அந்த எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க மற்றவங்க அந்த ட்ரைனிங் போயிட்டு வந்தவங்க பண்ணுவாங்க அவங்கள பார்த்து ஏன்னா ட்ரெயினிங் முடிக்காமலே சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்க நீ குண்டு பாஸ் அப்படி சரியா சரி அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு இந்த ராமன் தலை ராமன் தலைப்புடைய அறிக்கைக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்தது என்ன செய்தார்கள் என்றால் அங்கே ஆசிரியர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு ஜலான் கோந்தான் தாத்தி தாசிய தித்தி இருக்கு இல்லையா அங்கே தாசிய தித்தி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும் இப்போ அது ஒரு ஸ்கூல் பிறகு இப்போ வந்து எதுக்கு காலேஜ் ஆரஞ்சு இப்போ என்ன ஆச்சுருக்கான்னு தெரியல சரியா இப்போ நாங்களும் அதில் வந்து விரட்டப்பட்ட ஆளுக்கு தான் ஆ ஐஐபி வந்தாங்க அப்போ அதுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரில சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜலன்கோந்தானில் உள்ள இடத்துல அந்த அந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தான் அது அந்த பள்ளிக்கூடத்தை மாற்றி அவர்கள் செய்கிறார்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியாக டே ட்ரெய்டிங் சென்டர் டிடிசி என்று சொல்வார்கள் இப்போ அந்த டே ட்ரெயினிங் சென்டர் வந்து அங்கே தொடங்கப்பட்டது முதல்ல எல்சி அந்த காலத்தில் எல்சின்னு சொல்லுவாங்க இல்லையா லோ லோ சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் அப்புறம் மெலேஷியன் செர்டிஃபிக்கிற ஆஃப் எஜுகேஷன் எம்சிஇ அப்புறம் சீனியர் கேம்பரேஷியோ இருந்துச்சு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ அந்த பயிற்சியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது ராமன் தலை அறிக்கை வந்த பிறகு என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முக்கிய நோக்கம் ராமன் தலை முக்கிய நோக்கம் என்னவென்றால் அந்த அறிக்கையோட முக்கிய நோக்கம் அல்லது நாயக்கரோடைய முக்கிய நோக்கம் என்றால் மலாய் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்ற மொழிகள்லாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தார்கள் என்றால் இது ஒரு நேச்சுரல் டேத்தாக இருக்கும் நம்ம வந்து ஆசிரியர்கள் இல்லாமல் அப்படின்னா பள்ளிக்கூடம் இருக்காது இல்லையா அதனால நேச்சுரல் டேத் நடக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார்கள் ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கல ஆனால் பிறகு பார்த்து அது தேவைகள் இருந்த காரணத்தினாலே மீண்டும் என்ன செய்தார்கள் அவர்கள் அறுபத்தி ஏழுல எஸ்ஆர்டி என்று ஆரம்பித்தார்கள் தமிழ் குறிசு ஸ்காலரெண்டா தமிழ் என்று சொல்வார்கள் அப்படின்னா என்னென்னு பணி இடை பயிற்சி பணிக்கால பயிற்சி அதாவது விடுமுறையில போவாங்க ஆசிரியர்கள் ஒரு நான் ஒரு நான்கு ஆண்டுகளும் ஐந்து ஆண்டுகளோ தெரியல எனக்கும் மூன்று ஆண்டுகள் நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக விடுமுறை காலத்தில் போயிட்டு பயிற்சி பெறுவார்கள் அங்கே மக்தா புக்ரான் டெக்னிக் அப்புறம் இது என்ன சொல்கிறோம் இப்சி இப்சின்னு சொல்லுவாங்க புந்தி சுற்றி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன் ட்ரீஸ் இப்போ உப்சி அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து அது மையமாக வைத்து அங்கே பயிற்சிகள் நடைபெறும் ஸோ இது போல் பத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் நாங்கள் ஆசிரியர் படித்து நான் முடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ என்னோட முடிக்கும் போது அந்த பயிற்சியும் நிறுத்திட்டாங்க சரிங்களா அப்போது அதே இடைப்பட்ட காலக்கட்டத்தில் ஆசிரியர்கள் தேவை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மக்தா பிரபுரன் ஸ்ரீகோத்தா என்பது ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அதில் தான் தமிழில் அப்போ இந்த டிடிஸாக மக்கா மத்தா ஸ்ரீ ஸ்ரீகோத்தாவை பேர் மாறியாது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் பேச்சில் ஒரு நினைக்கிறேன் எழுபத்தி ஆறு ஆசிரியர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் அதில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் அதில் குறிப்பிட சொல்லத்தக்கவர்கள் திரு மன்னர் மன்னன் பேராசிரியர் என் எஸ் ராஜேந்திரன் நாலாம் அவரோட ஜூனியருங்க ஒரு வருஷம் ஜூனியர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காலகட்டம் அது ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ எழுபத்தி ஆறில் அந்த ஸ்ரீகோத்தா ஆரம்பிக்கப்பட்டது பிறகு இந்த ஸ்ரீகோத்தாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நிறுத்தப்பட்டது அங்கேருந்து கேட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி பார்க்கும்போது அரசாங்கம் போலிசியில் இந்த கோலலம்பொருல எங்கேயுமே தமிழ் இருக்கக்கூடாது கோலலம்பூரில் எந்த எந்த ஒரு எந்த ஒரு ஆசிரியர் பயிற்சி கழகத்திலையும் தமிழ் இருக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்பாலை சீனம் இருக்குது ஆனால் தமிழ் திறக்க மாட்டுறாங்க அதே போல் சில இடங்கள்ல இருக்குது கொல்லம்பூரில் இப்போ புதுசாக இது நம்ம படு ஐன்ஸ்டைன் நீலாயில் அங்கேயும் சீனம் சீனம் ஒளிக்கும் இடம் கொடுத்துருக்கேன் ஏன்னா அங்கே உள்ள அமைச்சர் சீன அமைச்சர் அவ்வளோ கட்டிக்காராங்க அவன் மேலே பார்த்தீங்கன்னா பாராட்டணும் செலவிட் பண்ணுவோம் சீன அமைச்சர் துணை அமைச்சர் தரணும் இல்லைங்களா அவர்கள் என்ன செய்ய வேணுமோ அந்த அளவுக்கு வேலைகளை செய்கிறாங்க காய நகர்த்துறாங்க சில நம்ம பிரச்சனை கூட அவங்ககிட்ட போனோமா செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஊர்கள் செய்ய மாட்டுறாங்க தெரில சரி ஸோ அப்போ பார்த்துருக்கில்ல என்றால் இது தமிழுக்கு வந்த என்ன தெரில இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு இன்னும் ஆசிரியர் பயிற்சி கல்வி இப்போ கல்லூரி இப்போ மூடுறாங்க ஆ இப்போ எட்டு ஆசிரிய பயிற்சி கல்லூரி இருக்குது அதையும் இப்போ ஆறாக மாற்றுக்கிறார்கள் ஆறாக நாலாக தெரில இப்போ ராஜாமலையவர் தான் பெரிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரி அதில் பத்து உரிவாளர்கள் இருக்காங்க அது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே மூடுவிழா காட்டுகிறது தமிழ் பகுதி அது பிரமாத்தா நம்முடைய அம்மையார் எடுத்துக்கொள்வாங்க அவங்க ஸோ அவங்க எடுத்துகிட்டு அதை பிரமாத்தாவோட மையமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அவங்களோட திட்டம் அவங்களோட திட்டமும் இல்லை கல்வி அமைச்சோட முழு முழுமையான திட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால் தமிழ் பள்ளியிலே போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பொழுது தேவையில்லை அப்படின்னு அதெல்லாம் பயிற்சி என்று ஒரு நிலைமை வந்து விட்டது ஸோ இப்படி நடந்து கொண்டிருக்கிறது சரிங்க இந்த ஸ்ரீகோத்தாவை மூடுவது கடைசியாக அது மூடு விழா செய்து வைத்தது நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கடைசி எல்லா விரும்பு போயிட்டாங்க நான் தான் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சும்மா வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் ஜபத்தப்படி இருக்க விழாவே கிளம்பி விட்டாங்க சரி அங்கே கடைசியாக தமிழ் பகுதியாக அங்கே மூடப்பட்ட போது நான் தான் கடைசி அது ஒரு வரலாறு என்று சொல்லலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா அதே காலக்கட்டத்தில் மக்தா பிரகுவார் ராஜா மூடா முதல்ல ராஜா மூடா இருந்தது காரணம் என்ன அந்த ப அந்த அந்த பயிற்சி மையம் வந்து ஜலன் ராஜா மூடா இருக்குது இல்லையா சவுக்கிட் சவுகிட் ஏரியாவில் அங்கே தான் ஒரு பள்ளி ஆரம்பித்தாங்க பிறகு அது லிம்பா பாத்தாய்க்கு வந்த பிறகு மக்தா பிரபு லிம்பா பாந்தாய் என்று மாறியது ஸோ அது அதுவும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் தான் இருந்தது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லாம் அதுவும் இல்லாமல் மூடிவிட்டாங்க